Cinema crowd. சன் டிவியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அரண்மனைக்குள்ள வர முடியாம நந்தினி வெளியில நின்று காட்டம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் உள்ள போய் ஆகணும், விச்சிய கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கங்கா என்ன பண்றாங்க, நந்தினியால விச்சு அங்கிளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நம்ம உடனே அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விச்சுவோட ரூம்க்கு போறாங்க. அந்த நேரத்துல விச்சுக்கும் சுயநினைவு திரும்பி முழிச்சு பாக்குறாரு. அப்பதான் நந்தினி இந்த வீட்டுலதான் இருக்கா, நம்ம எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்பி வர்றாரு. அப்போ கங்காவை பார்த்த உடனே நந்தினி தான் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்கிருந்து ஓடி வர்றாரு. ஐயோ வெளியில போகாதீங்க, வெளியில போகாதீங்கன்னு சொல்லிட்டு கங்காவும் பின்னாடி கத்திட்டே ஓடி வராங்க. விச்சு நந்தினி வந்துட்டா என்ன காப்பாத்து ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியில ஓடிட்டாரு. அந்த நேரத்துல ராஜசேகரும் ஐயோ நந்தினி வந்துட்டால என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு விச்சுவை தேடி விச்சுவோட ரூம்க்கு போறாங்க. வெளியில நந்தினி பாம்பு ரூபம் எடுத்து வாடா உன்னை வெளியில எப்படி கொண்டு வந்த பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விச்சு வெளியில வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வெளியில அந்த மந்திர வலையில இருந்து வெளியில வந்த உடனே வால் போய் அவரை சுத்தி இழுத்துட்டு வந்துரும். மாதவியும் ராஜசேகரும் வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருப்பாங்க, என்னாச்சு எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் கங்கா கிட்ட கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, இப்பதான் நந்தினி வந்து அவரை இழுத்துட்டு போனா, என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்க, உடனே போய் அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நம்ம உடனே போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல கிளம்புறாங்க. அவ மாதவி என்ன பண்றா, எப்படி இருந்தாலும் அவ காட்டம்மன் கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போகணும், அதனால நம்ம உடனே அங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி நந்தினியும் விச்சுவா அந்த காட்டம்மனோட எல்லைக்கு தான் கொண்டு வந்து விடுவாங்க. உன்னை இங்க கொல்லணும் அப்படின்றதுக்காக தான்டா நான் கொண்டு வந்திருக்கேன், என்னோட அம்மாவை எப்படிலாம் நீ கொடுமைப்படுத்தி கொன்ன, உன்னை நான் எப்படி கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்துல விச்சு வந்துட்டு அந்த காட்டம்மனோட வாசல்ல மிதிக்க போறாங்க. நம்ம போறதுக்கு நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி என்ன பண்றாங்க, இங்க இருந்தே அந்த கட்டை அவுத்து விட்டு விச்சு மட்டும் உள்ள போற மாதிரி பண்ணிடுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்றத இவங்க கார் கண்ணாடி வழியா ராஜசேகருக்கு காட்டுவாங்க. விச்சுக்கு தெரிஞ்சிடும் நந்தினியால உள்ள வர முடியல அப்படின்றது. நந்தினியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த மந்திர வலைக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அந்த மந்திர வலை அவங்கள தூக்கி அடிச்சிரும். நம்ம எப்படியாவது உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது முத முதல்ல காலச்சக்கரத்தை நந்தினி கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா அதை எடுக்கிறதுக்காக மாதவி வந்திருக்காங்க. அதை எடுக்க விடாம காட்டம்மன் தடுத்ததால அங்க ஒரு மந்திர வலைய போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, இவங்க யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் விச்சு வந்துட்டு நந்தினியை ரொம்பவே கோவப்படுத்துறாங்க. உன்னால முடிஞ்சா உள்ள வந்து பாரு, நீ வந்து பார்வதிக்கு தான் பிறந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலும் கேலியுமா பேசி அவங்கள கோவத்தை தூண்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நந்தினிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மேல பாக்குறப்போ அங்க வேப்ப மரம் நிக்குது. அந்த வேப்ப மரத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணி இருக்கு, உள்ள போறதுக்கான வழி கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் அவங்களோட தோரணையும் இருந்தது. அவங்க அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டே நிப்பாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.